ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பிசி ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷனில் நம்பர் 11 பார்க்க போகிறது. பாப்அப் ஆட்ஸ் அப்பியரிங் ஆன் மை டெஸ்க்டாப் ஆர் பிசி. அதாவது நம்ம டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா தேவையில்லாத பாப்அப் ஆட்ஸ்லாம் வரும், அதை எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக எப்படி பாப்அப் ஆட்ஸை வந்து டிசேபிள் பண்ணி வைக்கிறது, அது நார்மலாக எனேபிள் இருக்கும், அதை எப்படி நம்ம டிசேபிள் பண்ணுறதுதான் பார்ப்போம். இங்கே கண்ட்ரோல் பேனலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இன்டர்நெட் ஆப்ஷன் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் ஆப்ஷனில் ப்ரைவசியில் போங்க. செக்யூரிட்டியில் இருக்க ப்ரைவசியில் பார்த்தீங்கன்னா பாப்அப் பிளாக்கர் இருக்குன்னு இருக்கும், அதெல்லாம் செட்டிங்ஸ் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா மீடியம் லெவலில் இருக்கும் பிளாக்கிங் லெவலு, அதில் ஹை கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களோட பாப்அப் பேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பிளாக் பண்ணிட்டோம். இதுலேயே வந்து இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா, இதுலேயே வந்து நீங்கள் ஹை கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிவிடும். அதுவும் இல்லாமல் எனக்கு குறிப்பிட்ட வெப்சைட்லேருந்து மட்டும் வந்து வரணும், வர தேவைப்படுது அப்படின்னா, இங்கே அந்த வெப்சைட்டை கொடுத்து ஆட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்லேருந்து மட்டும் உங்களுக்கு பாப்அப் ஆட்ஸ் வரும், மிச்சம் எல்லாத்தையும் இது பிளாக் பண்ணிவிடும். ஓகேவா? அது தேவைன்னா கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இங்கே எதுவுமே கொடுக்காமல் அப்படியே ஹை பிளாக் ஆல் த பாப்அப் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற க்ரோமில் எப்படி வந்து அந்த பாப்அப் செட்டிங்ஸு, அது நார்மலாக எனேபிள் இருக்கும், அதை எப்படி நம்ம டிசேபிள் பண்ணுறது தான் பார்ப்போம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் செட்டிங்ஸில் போயிட்டு அட்வான்ஸில் போயிட்டு கண்டென்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாப்அப்னு இருக்கும், பாப்அப் அண்ட் ரீடைரக்ஷன் இருக்கா, அது அலோடில் இருக்கா, அதை வந்து பிளாக்னு கொடுத்துருங்க. அதாவது ஆனில் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு க்ரோமில் எந்த பாப்அப்பும் ரிசீவ் ஆகாது. ஓகேவா? இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலாக வந்து பாப்அப் செட்டிங்ஸை டிசேபிள் பண்ணிட்டோம், அதே மாதிரி வந்து நம்ம க்ரோம்லேயே வந்து அதை டிசேபிள் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து இது ரெண்டுத்தையும் நான் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அப்பவும் பாப்அப் வருது அப்படின்னா எதனால் வரணும் அப்படின்னா மால்வேர்ஸ். உங்கள் சிஸ்டத்தில் வைரஸ் ஒரு மால்வேர் இருந்தால் கண்டிப்பாக பாப்அப் வர தான் செய்யும். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, உங்கள் சிஸ்டத்தை கம்ப்ளீட் ஃபுல் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் ஸ்கேன் போட்டால் 3 hours, 4 hours ஆகுது, அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா, நீங்கள் மிட் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டத்தில் ஃபுல் ஸ்கேன் போட்டு தூங்க. மார்னிங் எழுந்து அதில் வைரஸ் எதனா இருக்கான்னு பாருங்கள். வைரஸ் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அஃபெக்ட் ஆகிருக்க ஃபைலு, அதாவது மால்வேர் வைரஸ் அடிச்சிருக்கு ஒரு ஃபைலு, ஒரு ஃபைலோ ரெண்டு ஃபைல், அந்த ஃபைலு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைலு அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வைரஸ் அதை மொத்தமாக நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபைல்ஸையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து ப்ராப்ளம் வருது, அப்படி எதனால் வருது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நம்ம பர்மனன்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் சி ட்ரைவில் இருக்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் டி ட்ரைவ்க்கு மூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.